ஸ்ரீ வால்சன். கண்டதை பகிர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க படம் க்ரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ். ப்ரொமோ பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு. ரிவ்யூ வந்து நான் இப்போதான் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் பிளாக்ல இருந்த கட்டம். எந்த வேலையும் செய்ய முடியல. நேற்று தான் அதோடய சொல்யூஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் மைண்ட் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இதுதான் அப்படின்றத நோக்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நைட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் விருப்பு அப்பாற்பட்டு தான் நம்மளுடைய செய்ய வேண்டிய பேஷனை நம்ம வந்து விரும்பி செய்யணும். அதில் நான் தவறிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. அந்த தவறை வந்து எளிமையை செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற படம் க்ரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ். டேரக்டர் இங்மர் பர்க்மன் எழுதி இயக்கிய 1972 திரைக்கு வந்த ஸ்வீடிஷ் மொழி திரைப்படம். அடுத்தடுத்து இங்மர் பர்க்மன் இயக்கிய திரைப்படங்கள் வந்து வசூல் ரீதியாக ஃபெயிலியர் ஆனதுனால க்ரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் திரைப்படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண யாருமே முன் வரல. ஆரம்பத்தில் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் தான் இந்த இங்மர் பர்க்மன் தன்னோட சொந்த பணத்தை போட்டு இந்த படத்தை இயக்கியிருக்கார். கூட ஒர்க் பண்ண கேமராமேன் அண்ட் சில நெருங்கிய நடிகைகளுக்கு சம்பளம் தராமல் அதுக்கு பதிலாக படத்தோட ப்ராஃபிட்லேருந்து ஷேர் தரதா வாக்கு கொடுத்துருக்கார். இப்போது இக்கட்டான சூழ்நிலை எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திரைப்படத்தோட சுருக்கத்தை சொல்லிடுறேன். பனிக்காற்று வீசும் ஒரு காலை பொழுது. படத்தோட இந்த ஓப்பனிங் சீன் பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த படத்தோட ரன்னிங் டைம் ஏறக்குறைய 10% டயலாக்ஸ் கூட கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஓப்பனிங் ஸ்கீனுக்கு அடுத்து வர காட்சி ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஜஸ்ட் கிளாக் டிக் பண்ணுற சத்தம் தான் நமக்கு கேட்கும். தன்னோட முந்தைய படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி அடையலை. அண்ட் இப்போ எடுக்கிற இந்த படத்துக்கும் ஃபைனான்சர் யாரும் கிடைக்கல. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இங்மர் பர்க்மன் தன்னோட மேக்கிங் ஸ்டைலை மாற்றிக்கல. இதே வேறு இயக்குநர்களாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கமர்ஷியல் மூவி எடுக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இக்மர் கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ளே கொண்டு வராமல் அவருக்கு உரித்தான அந்த ஸ்லோ பேஸ் அண்ட் மினிமலிஸ்ட் ஸ்டைலில் இறுக்கி பிடிச்சிருக்காரு. மினிமலிஸ்ட் அதாவது மிக குறைவான காஸ்ட் அண்ட் குரூவை வச்சு தான் அபாரமான திரைப்படங்களை இயக்கக்கூடியவர் தான் இயக்குனர் இங்மர் பர்க்மன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படமும் 4 பெண்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தான். ஆக்னிஸ், கரின், மரியா அண்ணானு 4 பெண்கள் ஒரு மேன்ஷனில் கூடியிருக்காங்க. ஆக்னிஸ், கரீன் அண்ட் மரியா இவங்க 3 பேரும் சிஸ்டர்ஸ். இவங்களில் கரீன் தான் மூத்த அக்கா அண்ட் மரியா கடைசி தங்கச்சி. இவங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வெளி ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. சின்ன வயசில் இருந்தே ஆக்னிஸ்க்கு தீராத ஒரு முடியாத நோய் இருக்குது. அது என்னன்னு படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆக்னிஸ்க்கு கர்ப்பப்பை கேன்சர் இருந்ததாக சில புக்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்னிஸ் இறக்கும் தருவாயில் இருக்கிறத உணர்ந்த கரீனும் மரியாவும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் ஆனான்னு ஒரு மெய்டு இருப்பாள். ரொம்ப வருஷமாக ஆக்னிஸ் அந்த மெய்டு தான் டேக் கேர் பண்ணிகிட்ருப்பாள். ஆனாவோட பெண் குழந்தை சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்கும். அந்த குழந்தை இறந்த பிறகு ஆக்னிஸை தன்னோட சொந்த குழந்தை மாதிரி ஆனா பார்த்துப்பாள். இப்போ ஆக்னிஸ் தன்னோட கடைசி ஸ்டேஜில் இருக்கிறத தெரிஞ்சு ஆனா ரொம்பவே மனமுடைஞ்சிருப்பாள். ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் ஆக்னிஸ் கரீன் மரியாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு தருவான். கரீனும் மரியாவும் ரொம்ப வருஷம் கழித்து தங்களோட பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பழைய நினைவுகளை அசப்பட ஆரம்பிப்பாங்க. ஆக்னிஸோட அம்மாவுக்கு தன்னோட கடைசி மகள் மரியா மேலே அதிக பிரியம் இருக்கும். இன்ஃபேக்ட் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. பிரபல நடிகையும் இயக்குனர் இங்மர் பர்க்மன் மனைவியுமான லிவ் உல்மன் தான் அம்மா பொண்ணு. இவங்க 2 கேரக்டராகவும் பண்ணியிருப்பாங்க. ஏதோ காரணத்தினால கரீன் மேலே அவங்க அம்மாவுக்கு வெறுப்பு இருக்கும். அம்மாவோட பாசமும் கரீனுக்கு கிடைச்சதில்லை. ஸோ திருமண வாழ்க்கையிலையும் கரீனுக்கு பிரச்சனை இருந்தது. தன்னோட அதிக வயசு வித்தியாசம் உள்ள ஒரு பணக்காரனை கரீன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். குழந்தைகள் இருந்தாலும் கரீன் தன்னோட திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததில்லை. வெளியில் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லார்கிட்டையும் வெறுப்பாக நடந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே பாசத்துக்காக என்கிற ஒரு கேரக்டர் தான் கரீன். ஆக்னிஸை பார்க்க வந்த கரீன் ஆக்னிஸ் பேரில் இருந்த சொத்து பத்து விவரங்களை பொறுப்பாக பார்க்க ஆரம்பித்தான். சின்ன வயசில் நெருக்கமாக இருந்த கரீனும்
மரியாவும் ஏதோ காரணத்தினால பேசிக்காமல் இருப்பாங்க. ஆக்னிக்ஸை பார்க்க வந்த மரியா தன்னோட அக்கா கேரின் கூட மறுபடியும் பேச முயற்சி செய்வாள். பட் கேரின் முகம் கொடுத்து பேச மாட்டான். மரியா ரொம்ப அழகான பெண், பட் விஷமும் கூட. ஃபேமிலி டாக்டரான டேவிட்க்கும் மரியாவுக்கும் அஃபேர் இருக்கும். ஒரு நாள் இது மரியாவோட கணவனுக்கு தெரிஞ்சு அவன் சூசைட் அட்டம் பண்ணிவிடுவான். அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் மரியா வெளியூருக்கு போயிடுறான். இப்படி எல்லோரும் தங்களுடைய கடந்த காலத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்க ஆக்னிஸ்க்கு ரொம்ப முடியாமல் போயிடும். வழியில் துடித்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்த பிறகு தான் ஆக்னிஸின் உயிர் பிரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புதுவமான விஷயமாக இருக்கும் படம் பார்க்க போகும். ஆக்சுவலி இயக்குனர் இங்மர் பர்க்மன் தன்னுடைய கனவுல வந்த விஷனை அடிப்படையாக வச்சு தான் இந்த கிரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் திரைக்கதையை டெவலப் பண்ணிட்டு தான் நான் ப்ரோமோவில் கூட சொல்லியிருப்பேன். பட் கனவோட சேர்த்து தன்னோட தாயும் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த திரைக்கதையை டெவலப் பண்ணதான் இயக்குனர் இங்மர் சொல்லியிருந்தார். அதுக்கு தெளிவான விளக்கம் அவர் சொல்லலை. இந்த மூணு சகோதரிகளில் மூத்த சகோதரி பேர் கேரின்னு சொன்னார் இல்லையா, டைரக்டர் இக்மரோட அம்மா பேரும் கேரின் தான், கேரின் பர்க்மன். அது மட்டும் இல்லை, இக்மர் பர்க்மன் அம்மா கேரின் பர்க்மனுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கு. 2003 இவங்களோட டைரிஸ் எல்லாம் ஒரு நாவலாக பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. இந்த கிரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்னிஸ் தான் சாக போகிற கடைசி நாள் வரைக்குமே அவங்களோட உணர்வுகளை டைரிஸில் குறித்து வச்சுட்டு இருப்பாள். அண்ட் ஆக்னிஸ் மாதிரி இக்மர் பர்க்மனோட அம்மா கேரின் அவங்க ரொம்ப காலமாக தீராத ஒரு நோயால் இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 12 வருஷமாக அவங்க இதய நோயால் கஷ்டப்பட்டு பின்னர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் தன் தாயோட இன்ஸ்பிரேஷன்னு இயக்குனர் இக்மர் சொல்லியிருப்பாருன்னு நான் யூகிக்கிறேன். அம்மா மேலே உள்ள அதீத அன்பால் டைரக்டர் இக்மர் ஒரு 14 நிமிஷம் வீடியோ ஒன்று ரிலீஸ் செஞ்சுருந்தார். யூடியூப்பில் கரன்ஸ்ஃபேஸ் 1986 தேடி பாருங்கள். தன் தாயோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் சேகரித்து டைரக்டர் இங்மர் ஒரு ஷார்ட் போர்ட்ரேட் போட்டிருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உண்மையாகவே கரின் பர்க்மன் இங்மர் பர்க்மனின் பயாலஜிக்கல் மதர் கிடையாதுன்னு சொல்லி கரின் பர்க்மனின் பேர பொண்ணு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸுக்காக எடுக்கப்பட்ட முதல் கட்ட டிஎன்ஏ டெஸ்ட்டும் மேட்ச் ஆகலையா. இதை பற்றி நான் இன்னொரு ரிவ்யூவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். டைரக்டர் இக்மர் பர்க்மன் எப்போதுமே ஒரு சின்ன நோட்டு வச்சுருப்பாராம். தனக்கு வர இமேஜினேஷன் அண்ட் விஷன் எல்லாத்தையும் அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு பிறகு தான் ஸ்க்ரீன் ப்ளேவே எழுத ஆரம்பிப்பாராம். இவரோட இந்த ஒர்க் நோட் அண்ட் டைரிஸ் எல்லாம் மை லைஃப் இன் ஃபிலிம் அப்படின்னு ஒரு புத்தக தொகுப்பில் வெளிவந்திருக்கு. இந்த விஷயத்தை கூட நான் ப்ரொமோவில் சொல்லியிருப்பேன். கிரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் மூவி ரிவ்யூக்காக இந்த மை லைஃப் இன் ஃபிலிம் புத்தகத்தை கொஞ்சம் படிக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது. புத்தகத்தை படிக்க மாட்டேன், பட் சில ரிவ்யூஸ்க்காக படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். அதில் ஒரு அற்புதமான விஷயம் இங்மர் பர்க்மன் சொல்லியிருந்தார். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ப்ராசஸ் அண்ட் எண்ட் ஆஃப் மார்ச் ஸ்டார்ட் ஆகி பிகினிங் ஆஃப் ஜூன் 1971 முடிஞ்சிருக்கு. டாக்டர் இங்மருக்கு எவ்வளோ முக்கியமான படம் இதுன்னு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொன்னேன். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு பெர்சோனா படம் ஷூட் செஞ்சு ஃபேரோ ஐலாண்டில் டாக்டர் இங்மர் தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிட்டார். இருந்தும் விதி அவரை சும்மா விடலை. டாக்டர் இங்மரின் 5வது மனைவி இங்கிரிட் வான் ரோசினுக்கு அப்போது தான் தன்னுடைய முன்னாள் கணவரோட விவாகரத்து நடந்திருக்கு. ஸோ ரோசன் அந்த ஒரு பிரேக்கப் ஃபேஸில் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த சுச்சுவேஷனில் டைரக்டர் இங்மரின் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. டைரக்டர் இங்மர் தன்னுடைய ஒர்க் நோட்டில் எழுதின குறிப்பு இது: எனது திரைக்கதையும் எனது எண்ணங்களையும் ஒன்றாக வைத்திருக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நல்லது கெட்டதுன்னு எப்போதும் ஏதாவது நடந்து கொண்டேதான் இருக்கும். இவை என்னை பாதிக்காமல் இருக்க நான் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். இதை எனக்கு நானே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த குறிப்பில் முடிச்சிருப்பார். நம்ம எல்லோருக்கும் இது செட் ஆகுற ஒரு குறிப்பு தான். வாழ்க்கையில் நம்ம ஒரு கோல் நோக்கி ஓடிட்டு இருப்போம், ஆனால் இன்னொரு பக்கம் செய்ய வேண்டிய கடமைகளும் நம்மளை பின்னுக்கு இழுக்கும். டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இது எனக்கும் பொருந்தும். சில சமயம் நம்ம இல்லைனாலும் வண்டி நகரும். அண்ட் 1971 செப்டம்பரில் படம் ஷூட்டிங் ஆரம்பித்து நவம்பரில் முடிச்சிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சதும் ரோசினை திருமணம் செஞ்சுக்கிட்டார். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதான்னு கேட்டால் எஸ். வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மகத்தான வெற்றின்னு தான் சொல்லணும். 5 கேட்டகரிஸில் ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்டு
ஸ்வென் நிக்விஸ்ட் அவர்களுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற விருதும் கிடைச்சிது. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.